நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சரும் இந்த திடலுக்கு உரியவருமான அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இங்கே தன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கே வந்தாலும் வராவிட்டாலும் இப்போது அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கி பெண்களையும் ஓதுவாராக்கி ஒரு அமைதி புரட்சியை அறநிலையத்துறையிலே செய்கிற போது ஆரம்பத்திலே நீதி கட்சியை நடத்திய நேரத்தில் முதலாவது அங்கே பிரிமியர் என்று அழைக்கப்பட்ட முதலமைச்சர் பணக்கல் அரசர் அவர்கள் எப்படி ஒரு புரட்சியை செய்தார்களோ அதே புரட்சி நம்முடைய இந்தியாவினுடைய முதல் முதலமைச்சராக 150 நாட்களிலேயே நிரூபித்திருக்கிற சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மிக சிறப்பான ஒரு திருப்பத்தை கொடுத்து ஒரு சமூக மாற்றத்தை எடுத்து தந்தை பெரியாருக்கு உரிய மரியாதையை நான் அளித்தேன். ஆனால் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றவில்லையே என்று சொல்கிற போது அந்த முல்லையும் அகற்றி அதையும் தாண்டி நம் நெஞ்சங்களிலெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு நேற்று முன்தினம் அவர்கள் சிறப்பான ஒரு வரலாற்று பிரகடனத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே பேசிய நம்முடைய அத்துணை தோழர்களும் சொன்னார்கள், எழுச்சி தமிழர்களும் சொன்னார்கள். வருகின்ற செப்டம்பர் 17 அன்று பெரியார் பிறந்த நாள் என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான நாளாக இருக்கும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய நாளாக இருக்கும். எப்படி என்றால் அது சமூக நீதி நாளாக தமிழ்நாடு அரசாலே கொண்டாடப்படும் என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தியதோடு அந்த நாளிலே வெறும் அந்த பிரகடனத்தோடு நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு தலைமைச் செயலகத்திலே தொடங்கி அரசு அலுவலகங்கள் கல்வி நிலையங்கள் இவைகளிலெல்லாம் சிறப்பான உறுதிமொழியேற்று சூழ்நிலைக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்று சொல்லி அற்புதமான ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். எப்போதுமே தமிழ்நாடு துவக்கும், இந்தியா அதை பின்பற்றும், அதுதான் வரலாறு. அந்த வகையில் நண்பர்களே, நாம் விரைவிலே பார்க்கப் போகிறோம், இன்னும் சில மாதங்களில் சில ஆண்டுகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய பெரியார் பிறந்தநாள் விழாவில் இன்றைக்கு நம்முடைய சரித்திர நாயகராக சமூக நீதிக்கான சரித்திர நாயகராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு அடுத்தடுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சியிலே ஏன் ஒன்றிய அரசிலே கூட அறிவிக்கக்கூடிய நாள் தொலைதூரத்திலே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் சமூக நீதி என்பது இன்றைக்கு அனைவருக்கும் உரிய மூச்சுக்காற்று. அதைத்தான் அழகாக இங்கே எழுச்சி தமிழர்களும் தோழர்களும் எடுத்து சொன்னார்கள். அந்த சமூக நீதி நாள் என்பதை இந்தியாவுக்கே கொடுத்த பெருமை தந்தை பெரியார் அவர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், வகுப்புரிமை கம்யூனல் ஜிஓ என்பது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பை, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தந்த பிற்பாடு கூட தந்தை பெரியார் துவக்கிய அந்த போராட்டம் கம்யூனல் ஜிஓனாலே பாதிக்கப்பட்டு நமக்கு உரிமை பறிக்கப்பட்டதே, மீண்டும் நமக்கு அந்த உரிமை கிடைக்க வேண்டும் கல்வியிலே உத்தியோகத்திலே என்ற அந்த சிறப்புக்காக நடந்தாலும் அதனுடைய பயன் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நண்பர்களே, முழுக்க முழுக்க இந்தியா முழுவதற்கும் அந்த முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக கிடைத்தது. இந்தியா முழுமைக்கும் பெரியார், அதுதான் சிறப்பானது. எனவே நமக்காக மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு உருவான வெளிச்சம், தமிழ்நாட்டுக்கு உருவான மருந்து, எப்படி ஒரு ஊரில் கண்டுபிடிக்கிற மருந்து உலகக்கெல்லாம் நோயை தீர்க்கிறதோ அதுபோல ரொம்ப அற்புதமான ஒரு வகையில் நடந்தது. அதுபோல இன்றைய ஆட்சியிலும் 27%, அதே போல ஏற்கனவே இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படாத ஒரு சூழல், அதற்கெல்லாம் விடியலை நாம் தேடி இருக்கிறோம். இன்றைக்கு எல்லோருக்கும் எந்த பகுதியில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவர் கூட இன்றைக்கு அந்த வழக்கு என்ன முடியல, மருத்துவக் கல்லூரி சம்பந்தமான ஒரு வழக்கு. ஆனாலும் அதற்கிடையிலே நாம் இந்தியா முழுவதற்கும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த தொகுப்பிலே இருந்து முதல் முறையாக நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்று சொன்னதை மாற்றி
நீங்கள் கொடுத்தாக வேண்டும், இல்லையானால் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அதை மாற்றி காட்டினார். அது மட்டுமல்ல நண்பர்களே, 102வது அரசியல் சட்ட திருத்தம் என்ற ஒன்றை கொண்டு வந்து சென்ற ஆண்டு சில ரெண்டு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாலே, அதாவது இந்த 19க்கு முன்னாலே 18 கொண்டு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்து இப்போது மீண்டும் அதனால் ஏற்படுகிற கேட்டை நாம் தொடர்ந்து எடுத்து சொன்ன நிலையில் 105வது அரசியல் சட்ட திருத்தவன் மூலமாக மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்க உங்களுக்கு உரிமை இல்லை, பிற்படுத்தப்பட்டோர் யார் என்பதை அடையாளம் கண்டு சொல்லக்கூடிய அந்த உரிமை மாநிலங்களுக்கு உண்டு, அந்த உரிமையை நீங்கள் 102வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டு விட்டீர்கள், பறித்து கொண்டு விட்டீர்கள், அதை நாங்கள் போராடி பெற்றுத்தான் தீர்வோம் என்று சொன்னதையில் தமிழ்நாடு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே, அதுதான் மிக முக்கியம், அந்த போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் நண்பர்களே மீண்டும் இழந்ததை பெற்றிருக்கிறோம், பறிகொடுத்ததை மீட்டிருக்கிறோம். எனவே சமூக நீதியினுடைய மீட்டுருவாக்கம் நடந்திருக்கிறது. எனவே சமூக நீதி நாள் என்பது வெற்று உரை அல்ல, வெறும் பிரகடனம் அல்ல, செயல் திட்டத்தினுடைய மலர்ச்சி. அந்த செயல் திட்டம் இந்தியா முழுவதற்குமே கலங்கரை வெளிச்சம் போல, கப்பல்கள் வருவதற்கு வழிகாட்டுவதைப் போல, சிறப்பாக சமூக நீதி கப்பல் தங்குதடையின்றி களத்திலே அவர்கள் செல்வக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இந்த புத்தகம் RSS என்ற ஆபத்து இருக்கிறத, சாதாரணமானதல்ல, வெளிப்படையான ஆபத்துகளை கண்டுபிடிப்பது வேறு. ஆனால் அதில் ரொம்ப அற்புதமாக நம்முடைய மாறனவர்கள், தயாநிதி மாறனவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, மாறன் முரசொலி மாறனவர்களும் நானும் நாங்களெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தவர்கள். சிறைச்சாலையில் ஒரு 3 மாதம் ஒரு 2 மாதங்கள் நெருக்கடி. நம்முடைய முதலமைச்சர் போன்றவர்கள் எல்லாம், நாங்களெல்லாம் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், காயப்படுத்தப்பட்டது தெரியும், அடிக்கப்பட்டது தெரியும், இஸ்மாயில் கமிஷன் உட்பட அதற்கு சாட்சி. இன்றைக்கு அதே கூட சில பைத்தியக்காரர்கள் அவர் மிசாவிலே போனார் என்று கேட்கக்கூடிய, கேட்டு தங்களுடைய அறியாமையை விளம்பரப்படுத்தி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவில் நல்ல மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அப்போது முரசொலி மாறினவர்களும் நானும் இதே சென்னையில், நாங்களெல்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மிசா கைதியாக, எப்போது வெளியே வருவோம் அது தெரியாததுக்கு பேர் தான் மிசா. மிக முக்கியமாக ஓராண்டு காலத்துக்கு சுமாராக இருந்தோம், பிறகு வெளியே வந்தோம். ஆனால் வெளியே போனால் வரமாட்டோம் என்று பேசிக்கொண்டிருக்கிற உள்ளே அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் இனிமேல் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் தான் எல்லோரும் இருந்தோம் நாம். அந்த நேரத்தில் எங்களுடைய நேரத்தை இங்கே நம்முடைய சகோதரர் எழுச்சி தமிழ் சொன்ன மாதிரி, சிறைச்சாலை ஒரு நல்ல வாய்ப்பு. சில நேரங்களில், பல நேரங்களில் சிறைச்சாலை மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வேறங்கும் கிடையாது. அது அனுபவிக்கணும். கொடுமைகள் இருந்தாலும் கொடுமையை பற்றி கூட கவலைப்படலை. இந்த கொடுமை விசா காலத்து கொடுமையை பற்றி சொன்னால் கூட ரொம்ப நேரம் ஆகிடும், அது போகலைனா தேவையில்லை இப்போ. ஆனால் ஒன்று அதில் என்னென்னா, ஒரு அருமையான பாடம், அருமையான கசப்பு அனுபவங்கள், அருமையான சிக்கலான அனுபவங்கள். அதை அனுபவிச்ச உட்பாடு வாழ்க்கையில் நாங்கள் எதுக்கும் தயார். காரணம் என்னென்னா, அவ்வளவு மோசமான சூழ்நிலை இனிமேல் வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது. எதை வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம், எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உணர்வுகள் இருந்த நேரத்தில் நிலைமை மாறிச்சு. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பத்திரிகைலாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ஏதாவது பத்திரிகை நம்ம செலவில் வந்தால் கூட விடுதலை அலுவலகத்துலேருந்து எனக்கு எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி அனுப்புவார்கள். சென்னை சிறைச்சாலை அங்கே மேலே போகும், போன உடனே அதில் எல்லா பத்திரிகைகளையும் குறிப்பாக விடுதலை மற்றதில் பார்த்தீங்கன்னா முரசொலி இந்த மாதிரி பத்திரிகைகள் வரும்போது அதில் நிறைய கருப்பு மை தடவி தடவி உருட்டி உருட்டி வருவாங்க. அதுதான் மிக முக்கியம். என்ன அந்த அந்த செய்திகள்லாம் நாங்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுகள் கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. நகர்ந்த நேரத்தில் புத்தகங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன புத்தகங்கள்
அப்ப விடுதலையினுடைய பழைய பைண்ட் செய்யப்பட்ட பழைய தொகுப்புகளை கொடுக்க சொல்லி திராவிடர் இயக்க வரலாற்றை பற்றியெல்லாம் எழுத ஆரம்பித்தனர். ஏன்னா நிறைய நேரம் இருக்கு எங்களுக்கு கூறாமே. அப்படி வந்த உடனே தோழர் மாறன் முரசொலி மாறன் அவர்கள் கேட்பார்கள், சரி அதை எனக்கு கொடுங்க, நானும் படிக்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு எனக்கு கொடுங்க, நான் முக்கியமான குறிப்புகள் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் இதை பற்றி புத்தகம் எழுதணும்னு பேசுகிற உடனே உட்கார்ந்து கொண்டு நான் சொன்னேன், வகுப்புரிமையை பற்றி நான் எழுதுகிறேன், நீதி கட்சி திராவிட இயக்க வரலாற்றை பற்றி நீங்கள் எழுதுங்க, ரெண்டு பேரும் ஒரே செய்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே அதை அவருடைய நூலில் கூட எடுத்து திராவிட இயக்க வரலாற்றை எழுதும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிறைச்சாலையில் நடந்த உரையாடல் ஏற்பாடு அத்தனை. ஆகவே அந்த முறையில் பயன்படக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் வந்தது. புத்தகங்களை அப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்தபோது இன்றைக்கி என்ன ஒரு பெரியதுன்னா, அவருடைய காலத்தில் அவர் இந்த புத்தகங்கள்லாம் எழுதுகிறார். இங்கே பிரின்ஸவர் சொன்ன மாதிரி திராவிட இயக்க வரலாறு, மாநில சுயாட்சி, தத்துவங்கள் எல்லாவற்றையும். அதுக்கு அடுத்து இந்த வாரிசு அரசியல், வாரிசு அரசியலுங்கிற மாதிரி திராவிட இயக்கம்னாலே கொள்கை கொள்கை அப்படியே பூத்து குலுங்கும். பிள்ளை வேறு ஒரு கட்சியில் இருக்கணும், கொள்கையில் இருக்கணுங்கிறது இல்லை, இதே கொள்கை பாரம்பரியமாக வரும், அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் தயாநிதி மாறன் அவர்கள் இன்றைக்கு அற்புதமான ஒரு உரையை ஆற்றினார். நான் அவரிடம் சொன்னேன், ஏன் உங்களை அழைச்சோன்னு சொன்னால், இது அடுத்த தலைமுறை, இந்த அடுத்த தலைமுறை ராஜீவ்காந்தி இவங்க மாதிரி நம்முடைய எழுச்சி தமிழர் இவங்கள்லாம் அடுத்த நிலையில் வந்தவர்கள், இவர்கள் கையில் இன்றைக்கு இந்த பெரியார் ஏந்திய அறிவுச்சுடர், சமூக நிதிச்சுடர் அப்படியே கொடுத்துட்டோம், ரொம்ப பாதுகாப்பாக போகுது, அதுதான் மிக முக்கியம். இவர்களெல்லாம் இந்த போரில் ஒரு பெரிய தலைகர்த்தர்கள். இந்த பாசறையில் அதற்கு இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முடியலை. We have won the battles but not at war. இறுதியான போர் இருக்குது பாருங்கள், அந்த லட்சிய போர் அது அப்படியே இருக்குது. அதுக்கு போதுமான ஆயுதங்கள் வேணும்ல, அதுவும் ஆயுதங்கள் வந்து பழைய காலத்து ஆயுதம்லாம் வேறு, ரஜகண்ண துரக பதாதிகள்லாம் இல்லை, யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இப்போ கிடையாது, கன்னி வெடிகள் அதுதான் மிக முக்கியம். புதைச்சி வச்சுருப்பான் ஆள் வர எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான், அவன் அறையில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான், மிக முக்கியமானது. ஆகவே அப்படிப்பட்ட இடங்களில் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதே, அந்த ஆயுதங்கள் தேவை. அறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார், பெரியாரின் போர் முறை என்பது இருக்கிறதே, அது மற்றவர்களுடைய போர் முறைக்கும் பெரியாருடைய போர் முறைக்கும் வித்தியாசமானது. மற்றவர்களுடைய போர் முறை கண்ணுக்கு தெரிந்த எதிரியோடு போராடுது, பெரியாரின் போர் முறை இருக்கிறத கண்ணுக்கு தெரியாத எதிரியோடும் போராடுவது, மூலபலம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதனை முறியடிப்பதுதான் பெரியாரின் போர் முறை. அந்த மூலபலம் தான் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு. எனவே தான் ஆர்எஸ்எஸ் என்ற ட்ரோஜன் குதிரையை ரொம்ப அழகாக சொன்னார் எழுச்சி தமிழர். ஏன் பிஜேபி, பிஜேபி சாதாரண விஷயம், ஏன்னா அவர்கள் நல்லா சொன்னார், ஆர்எஸ்எஸ் தான் புள்ள பிடிக்கிற இயக்கம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் அவர், அதே எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக புள்ள பிடிக்கிற இயக்கம் மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த ஹிடன் அஜெண்டா மறைச்சி வச்சிருக்கிறதுல இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன், பிள்ளை பிடிக்கிற இயக்கமும் அதுதான். கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர் சொன்னதுக்கு பூரா எங்கள் பிள்ளைகள் எப்படி அற்புதம், இந்த பிள்ளைகளே பிடிக்க முடியாது, இந்த பிள்ளைகளை யாராலும் பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டு பிள்ளைகளை எவராலும் பிடிக்க முடியாது. அந்த நிலையில் புள்ள பிடிக்கிறதோட புள்ள பிடிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவருடைய மெத்தட், அந்த சூழ்ச்சி தந்திரங்கள், ஆரியத்தினுடைய தந்திரங்கள், வியூகங்கள் எப்படின்னா, பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடியவர்கள், இதுதான் நம்ப வச்சு கழுத்தறிவதனுடைய இன்னொரு பாகம். ஆகவே பிள்ளை பிடிக்கிற இயக்கமும் அதுதான், பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள், இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்பேத்கர் மேலே பக்தி அவங்களுக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், பெரியார்கிட்ட தான் வர முடியல அவனால், காரணம் என்னென்னா பெரியார் எரிமலையாகவே இருக்கார், எரிமலைகிட்ட வரவே முடியாது, இமயமலை மேலே கூட ஏறிடலாம் அவ்வளோதானே தவிர எரிமலைகிட்ட வரவே முடியாது. அந்த வாய்ப்புகளுக்குள்ளே அவள் இருக்கிறாள். மூலபலம் எது அப்படின்னு, கிருமிகளை தாக்கும் பெரியார் என்ற பேராயுதம் இருக்க அந்த போராயுதம், அது வந்து மேலெழுந்த வாரியாக போகாது, அது அது அழகாக நம்முடைய அழகிரி சொன்னதை எல்லா மேடைகளிலும் நாங்கள் சொல்வோம்,
ஈட்டி எட்டி வரையிலே பாயும், பணம் பாதாள வரையிலே பாயும். எங்கள் பெரியாரின் கொள்கைகள் இருக்கிறத அவருடைய ஆயுதங்கள் அது அண்டபிண்ட சராசரங்கள் அத்தனையும் பாய்ந்து அதுக்கு அப்பாலும் பாயும்பார். அது மாதிரி அது எங்கே இருக்க அந்த நுண்கிருமி உள்ளே போகணும், அதுக்குரிய வாய்ப்பை மக்களுக்கு சொல்லணும், அது இளைஞர்களுக்கு தெரியணும், ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ட்ரோஜ குதிரை. இந்த ட்ரோஜன் குதிரைங்கிறது என்னென்னா பெரிய மரக்குதிரை வருது, மரக்குதிரை வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எல்லாரும் பார்த்தா, இவன் குதிரையை மட்டும்தான் பார்த்தான். குதிரையை நகர்த்தி கொண்டு போய் ட்ராய் அந்த நகரத்துக்குள்ளே போகிறான். மிகப்பெரிய அளவு பெரியார் தலைக்குள்ளே ஒரு பெரிய பெரிய குதிரை வருதுன்னா மரக்குதிரை ரொம்ப அதிசயமாக இருக்குன்னு எல்லாரும் பார்க்குறது. இங்கே இருக்கிற உட்காந்து வரட்டு வரட்டு ரொம்ப அழகானது அப்படிங்கி நினச்சிவன் நினச்சா குதிரைக்குள்ளேருந்து இந்த அட்டைப்படத்தை இந்த புத்தகம் வாங்கினவர்கள் அதுதான் பார்க்கணும். நண்பர்களே, இதில் கொஞ்சம் உத்து பார்க்கணும். இந்த கூட இன்னும் தெளிவாகணும். இந்த அட்டையில் ரொம்ப மிக முக்கியமாக இதில் பார்த்தீர்களா, இதிலிருந்து வெளியே வரும்போது ஏதாவது விமானத்திலிருந்து அந்த இதை திறந்து விட்ட உடனே கீழே வருவாங்க பாருங்கள். அதே மாதிரி நிறைய அதிலிருந்து ஆட்கள் உள்ளே குதித்து அந்த நகரத்தை கைப்பற்றுறான். அதுதான் அதனுடைய உருவகம். அந்த உருவகம் மாதிரி இது வந்து ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதுக்கு அடையாளம். மிக முக்கியமாக எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இப்போ பார்க்கும்போது அவர் சொன்னார்கள் அல்லவா, மண்டல் கமண்டல். சுருக்கமாக சொல்கிறேன், மண்டல் கமண்டல் அவ்வளோ பெரிய ரத யாத்திரை, ரத்த யாத்திரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மோடி தாங்க சமூக நீதி காக்கிறவர். மோடி எங்களுக்கு சமூக நீதி சொல்கிறார், நாங்கள் சமூக நீதி, எங்களுக்கெல்லாம் சமூக நீதி அப்படின்னு. அடிக்கடி தசாவதாரம், கடவுளையே தசாவதாரம் எடுத்தான் அது புராணத்தில். ஆனால் இன்னைக்கு மோடி எடுத்திருக்கிற சதாவதாரம், நூறு அவதாரம் மாதிரி அவர் திடீர் திடீர்னு அவதாரம் எடுப்பார். திடீர்னு அவர் எப்படி உடைய மாத்துறாரோ அதே மாதிரி அவருடைய தந்திரங்கள் இருக்கு பாருங்க. அதை புரிந்து கொள்ளணும்னா பெரியார் என்ற அந்த முன்னாடி இருக்கு பாருங்க, அது புரியும். இந்தியா முழுக்க இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளில் எடுத்து சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாடு தான் அதுக்கு வழிகாட்டுது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தான் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் தான். இன்னைக்கு கூட பாருங்கள், காலையில் எதிர்த்து தீர்மானம், ரெண்டு நாளைக்கு முன்னால் வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அது தீர்மானம், இன்றைக்கு குடியுரிமை சட்டம் அதுக்கு தீர்மானங்கள். ஒவ்வொரு நாளும் அறிவிப்புன்னா அறிவிப்பு மழை, வான்மழை போல, வறண்ட நிலத்துக்கு வான்மழை போல அறிவிப்புகள், மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகள். எல்லா தரப்பும் எவர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, அதுதான் மிக முக்கியம். அவரவர்கள் எதிரிகளை ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு தேடுறான், அந்த ஆயுதம் எதுவுமே இல்லை. ஆயுதம் இல்லாத அளவிற்கு அவர்கள் கை ஆயுதத்தெல்லாம் பிடுங்கி வச்சுட்டார் முதலமைச்சர். இவர் கையில் இருக்கிற பேராயுதம் மிக முக்கியமானது, போராயுதம் பெரியாருங்கிற போராயுதம். ஆகவே அதை நன்றாக அவர் வைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் தெரியல, அவர் செய்கிற முறையில் ஒன்றும் சொல்ல முடியல மிகப்பெரிய அளவிற்கு. நீதிமன்றங்கள் கூட பார்க்க உடனே பிள்ளையார் சேர்த்து, பிள்ளையார் சேர்த்து. அதுக்கு என்ன காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்தி. இவன் நினைத்த உடனே அந்த பக்தி, பக்தி எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுள் மறுப்பாளர்களாக எல்லோரும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அப்படி இருக்கிறதுனால நம்ம பக்தியை பயன்படுத்தலாமான்னா இங்கே அழகாக சொன்னார். நம்முடைய எழுச்சி தமிழர்கள் பேச்சில் சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னார், வடநாட்டில் வியாபாரமானது செலாவணி ஆனது ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை? இந்த அடிக்கட்டுமானம், இங்கே பெரியார் கட்டி வைத்திருக்கிற அரசியல், இங்கே பிள்ளையார் அரசியல் நடக்கலையே. அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எதுக்கு வந்தாங்க, ஹிந்து மதத்துக்கும் ஹிந்துத்துவாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நிறைய இருக்குது புத்தகங்கள், ஹிந்துத்துவ வீடியோ அவர் மிகப்பெரிய அளவு இருக்குது. ஹிந்துத்துவா அப்படிங்கிற இதுதான் இப்போ மிக முக்கியமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை தத்துவம். இதை உருவாக்குறது யார், அதில் மிகப்பெரிய அளவுக்கு ஐந்தாறு பேர், மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொருவரும் ஆய்வுகள் இன்றைக்கு வருது. இது அத்தனையும் இது மாதிரி நூல்கள் இந்த புத்தகத்துக்குள்ள ஆங்கிலத்தில் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களும் மற்றவர்களும் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ட்ரோஜன் குதிரை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற போது ரொம்ப சுலபமாக அதில் என்ன ரெண்டு வார்த்தையில் சொல்கிறேன் நேரம் இல்லாததினால. ஹிந்துத்துவா வேறு, அவனே ரொம்ப சாமர்த்தியமாக தமிழ் ஹிந்துத்துவா வேறங்க, ஹிந்து மதம் வேறு, நாங்கள் ஹிந்துத்துவா வேறு. இது ஒரு வியாக்கியானம். இந்து மதம்னா என்ன தெரியுங்களா, இந்துத்துவா வேறுன்னு அவர் சொல்கிறாருல்ல, என்னங்கிறது அவங்களுக்கு சுலபமாக சொல்கிறேன்.
இதில் சொல்கிறார் சவர்க்கார். சவர்க்கார் எவ்வளோ பெரிய வீரர், எத்தனை முறை மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த வீரர் சவர்க்கார் இருக்கார், வீர சவர்க்கார். அந்த வீர சவர்க்கார் எழுதின புத்தகத்தில் இந்துத்துவாவை எப்படி பண்ணணும்னா, மிலிட்ரைஸ் ஹிந்துஸ், ஹிந்துவைஸ் மிலிட்ரி. அதுதான் அவ வார்த்தைகள். இந்துவை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்துமயமாக்கு. இதில் எத்தனை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது, சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா, இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு நம்ம கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா, பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சொல்கிறாங்க பாருங்கள், பெரும்ப வக்காலத்து வாங்கி விநாயகர் பக்திக்காக வாதாடுறாருல்ல புதுசாக. அண்ணாமலையருடைய ஆரோகணம் அவரோகணம் அரோகரா எல்லாமே நடக்குது இல்லை, மிக முக்கியமாக அப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில். அந் இந்து மதம்னா அந்த நம்பிக்கை உள்ளவன் கடவுளை கும்பிட்றவன், அங்கே இப்போ விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லி ஒரு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அந்த காலத்தில் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து 2 நாள் வச்சு அதுக்கு ஒரு இதை வச்சு கோழ்கட்டையை படிக்க வச்சு வச்சு 2 நாளை வச்சு கிணத்துலேயோ ஆற்றுலையோ குளத்துலையோ அது பாட்டு சத்தம் காட்டாமல் தூக்கிட்டு போய் போட்டுருவான். உலகத்திலேயே கடவுளை உண்டாக்குறவனும் இவன் தான், இந்து மதத்தினுடைய சிறப்பு. கடவுளை கொண்டு போய் கடலில் தள்ளி கிணத்துல தள்ளி ஒழிக்கிறது இவன் தான் உலகத்தில். வேறு எந்த மதத்துக்காரனும் கடவுளை இப்படி அவமானப்படுத்துறதும் கிடையாது. அதை போட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெருசாக வச்சா பல இதில் உள்ளே போகலைங்கிறதுக்காக அறுத்து தனித்தனியாக ஒன்று நம்ம ஊரில் கசாப்பு கடைக்காரர் செய்கிற மாதிரி அவன் கேவலப்படுத்துறதை விட நாங்கள் யாரும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் தளபதி. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இதுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? ரொம்ப மிக முக்கியமாக ஆமாம், விநாயகரை காப்பாற்றிருக்காரு. நான் மக்களையும் காப்பாற்ற அவருக்கு எத்தனை வேலையா இப்போ, ஆ எல்லாரையும் காப்பாற்றுறார். சகோதரர் சொல்கிற மாதிரி விநாயகர் எங்களை காப்பாற்றுறது, மக்களை காப்பாற்றுறது இல்லை. விநாயகருடைய அவரையும் சேர்த்து பாவம் அறுபடாமல் கடலில் போய் மிதிபடாமல் ரொம்ப சங்கடப்படாமல் நல்ல அளவிற்கு அவர் மேலே இவன் என்ன பண்ணுறான், இவன் ஆடி தள்ளாடி எல்லாம் பண்ணி தூக்கிட்டு போகும்போது இவன் குடித்த சாராயத்தை அவர் மேலே ஊற்றி இது அத்தனையும் நடக்கக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதெல்லாம் இல்லாத மிகப்பெரிய அளவுக்கு வரும். அதனால் சிவசுப்பிரமணியம் எழுதினார், கம்யூனிஸ்ட் இதில் சிறந்த ஆய்வாளர், பிள்ளையார் அரசியல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த பிள்ளையார் அரசியலை சொன்னார். வடநாட்டில் பம்பாயில் இருந்த பிள்ளையாரை வச்சு தான் பெரிய அரசியல் திலகரை உண்டாக்குனார். சித்பவன் பார்ப்பனர் தான் ஆர்எஸ்எஸ், மகாராஷ்டிரா பார்ப்பனர். அதே மாதிரி இதை உண்டாக்குனாங்க. ஆனால் இங்கே பெரியார் பிள்ளையாரை உடைச்சி காட்டினார், ஒரு சக்தி இல்லை மிகப்பெரிய. அப்புறம் சொன்னால் என்னென்னா அதுக்கு வியாக்கியான உடனே அதை கீழே விழுந்து மசன். அதாவது பிள்ளையார் பக்தி இப்போ தாங்க அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அதிகமானால் அப்போ நிறையா உடைக்க வேண்டியதானே, அதையும் உடைக்கிறவனை தடுக்கணும் அப்படின்னு கேட்குற கேள்வி இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த பிரச்சனை இல்லை. இப்போ தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த சாதாரணமான பக்திக்காரன் இருக்கான் பாருங்கள், அவன் பக்திக்காக மூட நம்பிக்கை காரணமாக வச்சு அவன் பக்திக்காக அது 2 நாள் வச்சுட்டு உள்ளே கொண்டு போய் கிணத்துலேயே ஆற்றுலேயே போட்டான். அது இந்து மதம். 20 அடி பிள்ளையார் வச்சு, 30 அடி பிள்ளையார் வச்சு அதை நான் வெளியில் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு தெருவில் வச்சுக்கிட்டு மற்றவனை பார்த்து நான் கேலி பண்ணுவேன்னு சொல்லி அதை கரைக்கிறதுக்காக விசர்ஜனம். விசர்ஜனங்கிற வார்த்தை ரொம்ப கொச்சையான வார்த்தை சமஸ்கிருதத்தில். அது என்ன சிறுநீர் கழித்தல்னு எழுதியிருக்கேன் அகராதியில், பச்சையாக சொல்லணும்னா விசர்ஜனம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகிறேன்ற போரில் ஊர்வலம். அந்த ஊர்வலம் எங்கே போகும், எல்லா கடலுக்கு எது வழியோ அங்கே போய் அவன் கரைக்கணும்னு போக மாட்டான், மசூதி எங்கே இருக்குன்னு தேடுறான். அதுதான் மிக முக்கியம். அந்த மசூதிக்கிட்ட போய் இவன் அந்த வழியாக போகணும். ஒவ்வொரு முறையும் ராமகோபாலன் என்ன பண்ணுவார், ஒரு வித்தை காட்டுவார். அதுக்கு 100,000 போலீஸ் அங்கே போய் நிற்கும். ரொம்ப மிக முக்கியமாக 100,000 போலீஸை திரட்டி என்னைய ஒரு சாதாரண பிள்ளையார் அதுவும் கரைச்சா விட்டுருவான், அதுக்கு 100,000 போலீஸ் அதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மக்கள் சக்தி வீணாயுது இருக்குல்ல. இது அத்தனையினாலையும் அதை பற்றி கூட இல்லை நீ கொண்டாடு இல்லை, ஐயோ என்னாச்சு எங்கள் தொழில் போச்சேன்னு நான் நம்மால் எங்களுக்கு நிறையா பிள்ளையார் செஞ்சிட்டோமே, நான் சாதாரண ஆட்கள் அதை வச்சு தொழில் பண்ணுறவேன். அதில் கூட பாருங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய அணுகுமுறை, இந்த ஆட்சியினுடைய அணுகுமுறை பெரியார் சொன்னார், கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னார். இந்த கடவுளை மறன்னு சொன்னார், சரி
கொஞ்ச நேரம் மறந்துடுப்பா, நீ வெளியில் வச்சு நடத்தணும்னு சொல்லி கலவரத்தை வளர்த்தாத. மனிதன் இல்லை, ஐயோ எங்களுக்கு அது செஞ்சுருந்தா வியாபாரம் இருந்திருக்குமேனர். சரி, 5000 பதிலாக 10000 ஒன்று கொடுக்குறேன், அதுதான் மிக முக்கியம்னு. மனிதனை நினை, மனிதன் நினைக்கிற ஆட்சியாக இது, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அந்த அடிப்படையில் வந்த உடனே இந்த பிள்ளையார் அரசியலுக்கு இங்கே இடம் இல்லை. தமிழ்நாட்டில் கூலிக்கு ஆள் பிடிச்சாங்க 5000, இந்த பிள்ளையார் வச்சா இத்தனை அடின்னா 10000. வடநாட்டு பணம் ரொம்ப அளவுக்கு வந்து, ஆனால் அது பிறகு கலகலத்து போச்சு. இருந்தாலும் தானாக இதை வச்சு வித்த காட்டுறாங்க. இதுதாங்க இந்துத்துவம், வேற ஒன்றுமே கிடையாது இந்துத்துவான்னு. அதே மாதிரி ராமன் வடநாட்டில் ராமர் கோயில், ராமர் கோயில் அங்கே 700 கோயில், இங்கே கேட்குறான்ல பெரியாருக்கு தான் சிலை இருக்கேன்னா. வடநாட்டு அயோத்தியை சுற்றி 700 ராமர் இருக்கான், 700 ராமர் கோயில் பீடா கடை மாதிரி இருக்காங்க ராமர் கோயில். வீக் பத்திரிகையில் எழுதியிருக்கான் படத்தோட, வெத்தலைப்பா கடை மாதிரி இருக்குங்க. ஏன் பிறகு பெரிய ராமரை வச்சுதான் கொண்டு வந்து இந்த கேள்வி கேட்க வேண்டாமா? மிக முக்கியமா ஒரு கொள்கை அடிப்படையில் நீ செய்கிறல்ல, நீங்கள் செஞ்சாது தெய்வீகம், மற்றவர்கள் உலகத்துக்கு மிக முக்கியமாக. வெறும் பெரியார் 95 உயர சிலை மட்டுமல்ல, அந்த சிலையினுடைய சரித்திரத்து, அந்த நகரம் எப்படி டிஸ்னி வேர்ல்டு என்று அமெரிக்காவில் வரக்கூடிய ஒரு பெரிய நகரம் இருக்குதோ, அதில் கோளரங்கம் இருக்கும், விஞ்ஞானம் இருக்கும், ஒரு நகரமே இருக்கும். மிகப்பெரிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவுக்கு திராவிட இயக்க வரலாற்றையே உள்ளே பார்த்து தெரிந்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஒரு கண்காட்சியாக இருக்கும், குழந்தைகள் பூங்கா இருக்கும், இன்னும் சுற்றி பார்க்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கும். இவ்வளவு பெரிய செய்திகள் சாதாரணமானதல்ல. தமிழ்நாட்டில் இனிமே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு போனால் பார்க்க வேண்டியதில் முதல் உரிமை என்ன என்று சொன்னால், திருச்சியில் இருக்கிற பெரியார் உலகம் என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை அம்சங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு அது செயல்படக்கூடியது. எனவே அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியது. இருக்கிறவர்களுடைய பேரப்பிள்ளைகளும் அதை சுவைப்பார்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் இந்த ராமரை வைத்து கொண்டு அரசியல் இங்கே நடத்த முடியல, கமண்டலத்தை தூக்கி கொண்டு இங்கே நடத்த முடியல. மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மண்டல் தான் இன்னைக்கு இருக்கிறார். விபி சிங் சொன்னார், மண்டல் காற்று வரும், அது சாதாரணமாக எப்பவும் அடித்து கொண்டே இருக்குன்னு சொன்னார். ஆகவே அதனுடைய அடிப்படை. அதே போல் சமூக ரீதியினுடைய தத்துவம் நினைத்து பாருங்கள் தெளிவாக. ஜாதியை ஒழிக்கக்கூடாது, நாங்கள் வந்து தீண்டாமை ஒழிக்கணும். அதெல்லாம் ஜாதி ஒழிக்காமல் எப்படி தீண்டாமல் போகும்? மிக முக்கியமாக அந்த அடிப்படையை எடுத்து சொல்லி, ஜாதி வர்ணம் வேறு, ஜாதி வேறு, ஜாதி இருக்கணும் அந்த அடிப்படையில். ஆனால் ஜாதியை ஒழிக்கக்கூடாது, ஜாதி அடிப்படையில் இடம் ஒழிக்கணுமா? அப்போ ஜாதி இருக்கணும், ஆனால் ஜாதி அடிப்படையில் சென்சஸ் வேணும்னா அது கூடாது. எல்லாத்துலேயும் வித்தை. ஆகவே தான் நண்பர்களே, இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு செய்தியும் இருக்குது. அவர் சொன்னார்கள் அல்லவா, இந்திய அரசியல் சட்டம் உருவான போது உலகமே பாராட்டுச்சு. அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் மிக அற்புதமான செய்திகள், அந்த முன்பகுதி எடுத்து சொன்னார். 3 செய்திகள் சொன்னார்களவா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த மூன்றையும் பற்றி சொல்கிற போது கூட அண்ணல் அம்பேத்கர் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். அந்த இடத்துல தெளிவுபடுத்தேன், நான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நான் இந்த 3 ஏதோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருந்து இதை எடுத்தேன்னு நினச்சி, இல்லை, இந்த 3 தத்துவத்தையும் நான் எடுத்தது புத்தருடைய கொள்கையில் இருந்து எடுத்து அந்த கருத்தை தான் சொன்னேன் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை பண்ண உடனே இந்த அரசியல் சட்டம் வந்த உடனே RSS பத்திரிகையில் அடுத்த வாரம் ஒரு பத்திரிகை எழுதியிருக்கான், உள்ள குறிப்புகள் இருக்கு. என்ன தலையங்க எழுதுறாங்க தெரியுமா? இந்த அரசியல் சட்டம் ரொம்ப மோசமானது, இந்த உலகமே வரவேற்ற அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்ட திருத்தத்தில் டிராஃப்ட் வந்து வெளியில் அமல்படுத்தினோடனே அடுத்த வாரம் RSSனுடைய பத்திரிகையினுடைய தலையங்கம் நான் சொல்வது பூராமே அதில் எழுதுறாங்க. மிக முக்கியமாக பாஞ்சன்னியா ஆர்கனைசர் இதில் எழுதுறான். மிக முக்கியமாக என்ன அதில்னா, இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, ஏன்னா மனு தர்மத்தையே இது மறந்தாச்சு. இந்த அரசியல் சட்டத்தை நகர்த்திட்டு அந்த இடத்துல மனு தர்மம் வைக்கணும். எனவே குல தர்மம் ஆட்சி செய்வதா, அதுக்கு தான் அவர்களுடைய திட்டங்கள். எனவே தான் அவர்கள் முகப்பில் வேற இருக்கும், முகமூடி போட்டிருப்பார்கள், உள்ளே வேற சங்கதி இருக்கும். இப்போ கூட பாருங்கள், பதவிக்கு எப்படி வந்தார், நம்முடைய அரசியல் எப்படி வித்த காட்டுறதுல ரொம்ப மிக முக்கியம். பதவிக்கு வரும்போது 2014 என்ன குரல் கொடுத்தாங்க, சப்கா சாத் சப்கா விகாஸ், என்னென்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி.
நம்மளால் ஒரு குஜராத் மாடல் ஏதோ பெருசாக இந்த பத்திரிக்கை ஊடகங்கள் கட்டி விட்ட உடனே குஜராத் மாடல் அங்கே எத்தனை பேர் செத்து போனால் எத்தனை நடந்ததுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு? நாட்டில் வளர்ச்சி இருக்கா? இதுக்கு முன்னால் ஒரே ஒரு வளர்ச்சி தாங்க, வாஜ்பாய் காலத்தில் விற்கிறதுக்கு ஒரு மந்திரி போட்டிருந்தார், மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், விற்கிறதுக்காக ஒரு மந்திரி இலாக்கா. இவர் காலத்தில் விற்கிறத விட ரொம்ப மிக முக்கியமாக அடுத்தது அடமான இலாக்கா, அதுதான் மிக முக்கியம். இதுதானே இன்றைக்கி இதில் என்ன வளர்ச்சி இருக்குது மிக முக்கியமான அளவுக்கு? இப்போ முழுக்க முழுக்க என்ன அரசியல் சட்டத்தினுடைய கூறுகள் என்ன? ரெண்டாவது பதவி ஏற்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு. வந்த உடனே நாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மோடி அங்கேருந்து வர்றார், மற்றவங்களுக்கெல்லாம் பிரதமர் வந்த உடனே எல்லாரும் பதவி ஏற்றுக்கிட்டு சொல்லும்போது பிரதமர் அந்த உறுதிமொழியை சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றார். தொலைக்காட்சியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், காட்சிகளை நல்லா காட்டுறாங்க. வர்ற உடனே யாரையோ பார்த்து மரியாதை செலுத்துறதுக்காக முன்னால் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து குடியரசுத் தலைவரையோ மற்றதும் சொல்ல போகிறார் போன்றவர்கள் நினைக்கிறப்ப எங்கேயோ போகிறார். ஆனால் அங்கே ஒரு கல் மாதிரி ஒரு சாசனம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சட்ட திருத்தம், அரசியல் சட்டம் இருக்குது பாருங்கள், அதை உருவப்படுத்தி அரசியல் சட்டம்னு எழுதினோடனே அதை குனிஞ்சு அப்படியே முட்டி போட்டு கும்பிட்டு எந்திரிக்கிறார். அரசியல் சட்டத்தை அவ்வளோ வழங்குவேன்னு நேற்று உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிலிருந்து முக்கிய நீதிபதிகள்லாம் சேர்ந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அளவு ட்ரிபியூனல்னு வரக்கூடியதில் எங்களுடைய எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஒன்றிய அரசு மத்திய அரசு மதிப்பதில்லை. இதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? மூன்று வழிதான் இருக்குது. ஒன்று, நாங்கள் இந்த ட்ரிபியூனல் மூடணும், இல்லைன்னா நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று அவமதிப்பு இந்த அரசாங்கத்தின் மீது எடுக்கணும். இது அரசியல் சட்டத்தை மதித்ததா? அரசியல் சட்டத்தின் மீது எடுத்துக்கொண்ட பிரமாணம் நடக்கிறதா? ஆகவே தான் நண்பர்களே, முன்ன பார்த்தா நாக்கியர் குதிரை, பின்ன பார்த்தா ராவுத்தர் குதிரைன்னு பழமொழி சொல்லுவான். அது மாதிரி எல்லாத்துலேயும் வேஷம் இருக்கும், எல்லா இடத்துலையும் ரெட்டை வேலை இருக்கும். இடனே தான் அஜெண்டா வேறு, ஹிடன் அஜெண்டா வேறு, மறைமுகமானது. இதை விளக்குவது தான் இந்த ஆர்எஸ்எஸ் என்ற ட்ரோஜன் குதிரை. எனவே தோழர்களே, நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, மற்றவர்களையும் இதை படிக்க வைத்து புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாதான், இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் வழிகாட்டக்கூடியது. தமிழ் மண் தான் பெரியார் மண் தான் சமூகநீதி மண். பெரியாருடைய ஆயுதம்தான் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய, எளிதில் கிடைக்கக்கூடிய ஆயுதம். அதை ஏந்துவதற்கான அறிவாயுதம் இந்த நூல் என்று சொல்லி வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி வந்து சிறம்புடைய அழைப்பை ஏற்று வந்த அருமை தோழர்கள் தயாநிதி மாறன் எம்பி அவர்களானாலும், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களானாலும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களானாலும், அவர் பரந்தாமன் அவர்களானாலும், ராஜீவ்காந்தி அவர்களானாலும், எல்லோருக்கும் நம்முடைய அன்பான நன்றியை ஆசிரியர் முறையிலே சொல்கிறேன். நீங்களும் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், படியுங்கள், பிறருக்கு அழியுங்கள், பரப்புங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். கொரோனாவை விட ரொம்ப ஆபத்தானது ஆர்எஸ்எஸ், மதவெறி நோயை விட ஆபத்தானது. இது வந்தால் நீங்கும், அது வந்தால் போகாது அவ்வளோ சீக்கிரம். இதுக்கு ஒரே ஒரு மருந்து பெரியாருங்கிற ஈரோட்டு மருந்தை தவிர வேறு மருந்து கிடையாது. அந்த மருந்தினுடைய குப்பி தான் இந்த புத்தகம் என்பதை எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.